ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சென்னை உயர்நீதிமன்றம் வந்து பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்பு அறிவிச்சிருந்தாங்க இல்லையா, தமிழ்நாடு முழுவதும் வந்து வேலை வாய்ப்பு அறிவிச்சிருந்தாங்க. அதை தொடர்ந்து நம்ம நியூவாக ஒரு சீரியஸ் வந்து வீடியோஸ் வந்து பண்ண போகிறோம். என்னென்னா, அதாவது இதை இந்த வேலை வாய்ப்பு சார்ந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது கோட் ஜாப்போட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், அதில் பர்டிகுலராக மேத்ஸ் கொஸ்டின்ஸ், கணக்கு பாடத்தில் கேட்கப்பட்டுள்ள கேள்விகள், அதுக்கான விடைகள் மற்றும் சில முக்கிய குறிப்புகளை நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா, அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், எக்ஸாமினர், ரீடர், பெய்லிஃப், இது போல் 10th standard பேஸ் பண்ணி கேட்கப்பட்டுள்ள ஒரு இந்த கணக்கு கேள்விகள் தான். ஓகேங்களா, அதை எப்படி சால்வ் பண்ணலாம், ஒரு சிம்பிளான ஒரு ஐடியாவோட ஒரு குயிக்காக சால்வ் பண்ணுற மாதிரி நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த சீரீஸ் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 1, இந்த சீரியஸோட பாகம் 1. ஓகேங்களா, 2022 கொஸ்டின் பேப்பரு, நம்ம இதை வந்து பார்க்கலாம். இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் கண்டக்டட் ஆன் 16th 10 2022, அதாவது அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி 2022 நடந்திருக்கு. எந்த போஸ்ட்டுக்குன்னா, அங்கே பாருங்கள், எக்ஸாமினர், ரீடர் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸட்ரா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஓகேங்களா, இது கோட் ஜாப்க்கான எக்ஸாம் தான். ஓகேங்களா, ஸோ இந்த கேட்டிருக்க கொஸ்டின் வந்து நம்ம என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்குது, அதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த கொஸ்டின் பேப்பரில் 134வது கொஸ்டின். சரிங்களா, இந்த இங்கிலீஷ்லேயும் இருக்கும், தமிழ்லேயும் இருக்கும். ஓகேங்களா, நீங்கள் இங்கிலீஷ் முடியும்னா இங்கிலீஷ் கொஸ்டின்ஸை படிங்க, தமிழ் முடியும் தமிழ் மீடியம் தமிழ் கொஸ்டின் படிங்க. ஓகேங்களா, கொஸ்டின் பாருங்கள், த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த கிரேட்டஸ்ட் 6 digit அண்ட் த ஸ்மாலஸ்ட் 6 digit நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, அதாவது தமிழில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய 6 இலக்க எண் இருக்கும், மிகச்சிறிய 6 இலக்க எண் இருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட் நான் என்ன கேட்டிருக்காங்கன்னா, மிகப்பெரிய 6 இலக்க எண். சரிங்களா, மிகப்பெரிய 6 இலக்க என்னது, ஃபஸ்ட்டு மிகப்பெரிய என்னது 9. சரிங்களா, அப்போது மிகப்பெரிய 6 இலக்கு என்னது 9 9 நம்ம எழுதணும். சரிங்களா, 9 9 9 9 9 9, ஸோ சாரி 6 9 நம்ம எழுதணும், ஏன்னா அவங்க வந்து 6 இலக்கு எண் தானே கேட்டிருக்காங்க, மிகப்பெரிய 6 இலக்கியன். அப்புறம் மிகச்சிறிய 6 இலக்கியன் அப்படின்னா என்னது, மிகச்சிறிய நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 1, ஸோ அது பார்த்தா 0. ஓகேங்களா, 0 0 0 0 0, அப்போ இது ஒரு 6 நம்பர். ஓகேங்களா, 1க்கு அப்புறம் 5 0. ஸோ மிகப்பெரிய 6 இலக்கு எண் வந்து பார்த்தீங்கன்னா இது, அப்போது மிகப்பெரிய 6 இலக்கு நம்பர் பார்த்தீங்கன்னா 6 9. ஓகேங்களா, மிகச்சிறிய 6 இலக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 5 0 போட்டுக்கணும். ஓகேங்களா, இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் கேட்டிருக்காங்க. சரிங்களா, டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்காங்க, வித்தியாசம், வித்தியாசம் என்ன. இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து கழிக்கும்போது நம்ம என்ன கிடைக்கும், 9 9 9 5 9 இருக்கும், இந்த 9ல் 1 போச்சுன்னா 8 இருக்கும், அப்போ 5 9 1 8 இருக்க நம்பர் என்னது, ஆன்சர் பி தான். சரிங்களா, 8 9 9 999. ஓகேங்களா, இதுதான் அதுக்கான ஆன்சர். ஸோ இங்கிலீஷ் முடியல, அதே போல் இங்கே ஆன்சர் பி எல்லாம் சேம் தான். ஓகேங்களா, ஓகேங்களா, இதுக்கான ஆன்சர் என்னது, 8,99,999. ஓகேங்களா, 899,999 தான் அதோட ஆன்சர். ஓகேங்களா, அதாவது மிகப்பெரிய 6 இலக்கு என்னது, 999,999, மிகச்சிறிய 6 இலக்கு என்னது, 1,00,000. சரிங்களா, ஒரு ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் தான் இந்த ஆன்சர். ஓகேங்களா, 899,999. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இங்கிலீஷ்லேயும் இருக்குது தமிழ்லையும் இருக்குது. சரிங்களா, அரைவல் டைம் அட் திருநெல்வேலி. சரிங்களா, திருநெல்வேலிக்கு வந்து வந்து சேர்ந்த நேரம் 21 hours 15 minutes. சரிங்களா, அதாவது ரயில்வே டைம் 24 hours ஃபார்மேட்டில் இருக்குது. ஓகேங்களா, கொடுத்துருக்க டைம் பார்த்திங்கன்னா 24 hours ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க, 21 hours 15 minutes வந்து திருநெல்வேலிக்கு போய் சேர்ந்தாச்சு. டிபார்ச்சர் டைம் அட் திண்டிவனம். சரிங்களா, திண்டிவனத்துலேருந்து புறப்பட்ட நேரம் காலையில் 10 மணி 10 AM அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, காலையில் 10 மணிக்கு திண்டிவனத்துலேருந்து புறப்பட்டுருக்காங்க, அப்புறம் 21 hours 15 minutes திருநெல்வேலி வந்து போய் சேர்ந்துருக்காங்க. த ட்ராவலிங் டைம் இஸ் ஓகேங்களா, அதாவது டோட்டல் ட்ராவலிங் டைம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அதுதான் தமிழில் பாருங்கள், திருநெல்வேலியை சேர்ந்தடைந்த நேரம் 21 மணி
பதினைந்து நிமிடம் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. திருநெல்வேலியை போயிட்டு சேர்ந்த நேரம் 21:15. திண்டிவனத்திலிருந்து புறப்பட்ட நேரம், அப்போ அந்த பர்சன் வந்து எங்கேருந்து கிளம்பியிருக்காங்கன்னா திண்டிவனத்திலிருந்து அவங்க பயணத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா காலையில் 10 மணி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. திருநெல்வேலியை போயிட்டு நைட்டு, அதாவது சாரி 21:15 அப்படின்னா நைட் தான் வரும் ஓகேங்களா. காலையில் ஸ்டார்ட் பண்ணி நைட்டுக்கு போயிருக்காங்க. அப்போ மொத்த பயண நேரம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா. இப்போ அந்த 24 ஹவர்ஸ் ஃபார்மேட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நமக்கு ஏற்ற மாதிரி ஏஎம்பிஎம் சரிங்களா ஆர்டினரி ஃபார்மேட்டுக்கு ஃபஸ்ட்டு மாற்றிக்குவோம். அப்போ தான் நம்ம ஈஸியாக தெரியும் அப்போ இது வந்து எந்த டைமும் ஃபஸ்ட் தெரியணும். இந்த 21 மணின்றது நைட் டைம் தான், என்ன டைம்னு தெரியணும். அப்போ கொத்துருக்கிறது நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு 21 மட்டும் எடுத்துங்க, 21:12 மைனஸ் பண்ணுங்க சரிங்களா ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். இந்த 21 வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 12 வந்து கழிங்க. ஸோ எவ்வளோ வரும், 21:12 போச்சுன்னா 9 ஓகேங்களா. இங்கே என்ன இருக்குது, 15 நிமிடம் இருக்குங்களா, அந்த 15 நிமிடம் போட்டிருங்க. அப்போ 9:15 PM சரிங்களா, 9:15, அதாவது நைட்டுக்கு ஓகேங்களா. இரவு 9:15 வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எங்கே ஆனால் திருநெல்வேலிக்கு போயிட்டாங்க. காலையில் 10 மணிக்கு கிளம்புனாங்க சரிங்களா, காலையில் 10:10 AM சரிங்களா. காலையில் 10 மணிக்கு கிளம்பி நைட்டு 9:15 போயிருக்காங்க. அப்போது அந்த காலையில் 10 மணிக்கும் அப்புறம் நைட்டு 9:30 உள்ள டோட்டல் அந்த பயண நேரம் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஒன்று கூட நம்ம கவுண்ட் பண்ணலாம், 11, 10க்கு அப்புறம் அது காலை 10 மணிக்கு அப்புறம் 11:12, 1, 2 அப்படின்னு கவுண்ட் பண்ணலாம் சரிங்களா. அப்படி ஒன்று பண்ணலாம், அப்படி பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு மெத்தட் பார்த்தீங்கன்னா ஈஸி. இப்போது காலையில் 10 மணிங்களா, காலையில் 10 மணிக்கு கிளம்பியிருக்காங்க. அப்போ காலையில் 10 மணினா 10 AM சொல்லுவோமா, அப்போது நைட்டு 10 மணினா 10 PM சொல்லுவோம் சரிங்களா. அப்போ காலையில் 10 மணிலேருந்து நைட்டு 10 மணின்றது எத்தனை மணி நேரம் வந்து கம்ப்ளீட்டாக இருக்கும் நம்ம கிளாக்ல அந்த நேரப்படி, மொத்தமாக பார்த்தீங்கன்னா 12 மணி நேரம் கம்ப்ளீட் ஆகிருக்கும் சரிங்களா. அதாவது காலையில் 10 மணிக்கும் நைட்டு 10 மணிக்கும் உள்ள அந்த டோட்டல் அவர்ஸ் என்னது, 12 மணி நேரம் ஓகேங்களா. இப்போது இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா எத்தனை மணிக்கு ரீச் ஆகிட்டாங்க, 9:30 ரீச் ஆகிட்டாங்க சரிங்களா. அப்போது நைட்டு 10 மணிக்கு உள்ளே அவங்க ரீச் ஆகிட்டாங்க. அப்போது இந்த 12 மணி நேரம் சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த ரெண்டுத்துக்கும் இடையில 12 மணி நேரம் இருக்குது. அப்போது 9:30 ரீச் ஆகிட்டாங்கன்னா இங்கே பாருங்கள், அப்போ வந்து சரிங்களா 9:30 நைட்டு 9:30 ரீச் பண்ணியிருக்காங்க. அப்போ காலையில் 10க்கும் நைட்டு 10க்கும் 12 மணி நேரம்னா அப்போ காலையில் 10க்கும் நைட்டு 9க்கும் ஃபஸ்ட்டு டைம் எடுத்துங்க. அப்போ இதுலேருந்து 1 ஹவர் தான் கம்மி, அப்போ 11 மணி நேரம் கண்டிப்பாக வந்துடும் ஓகேங்களா. அதாவது காலையில் 10க்கும் நைட்டு 10க்கும் இடையில 12 மணி நேரம்னா அப்போ காலையில் 10 மணிக்கும் நைட்டு 9 மணிக்கும் இந்த நிமிஷத்தை விட்டுருங்க, நைட்டு 9 மணி மட்டும் எடுத்துக்கோங்க. காலையில் 10 மணிக்கும் நைட்டு 9 மணிக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்ன வரும், இதில் 1 கழிச்சா நமக்கு என்ன கிடைக்கும், 11 கிடைக்குங்களா, அப்போ 11 மணி சரிங்களா. அப்போ எத்தனை நிமிஷம் இருக்குது பேலன்ஸு, 1/2 மணி நேரம் ஓகேங்களா. அந்த 1/2 மணி நேரம் தான் இருக்குது. அப்போ ஆன்சர் என்ன, அது ஈஸியாக சொல்லிடலாம், 11:15 ஓகேங்களா. இந்த ஆப்ஷன் சி தான் ஆன்சரு, 11:15 ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு டைம் சொல்கிறேன், கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. காலையில் 10 மணிக்கும் நைட்டு 10 மணிக்கும் உள்ள டோட்டல் ஹவர்ஸ் எவ்வளோ, 12 ஹவர்ஸ்னு சொல்லுவோமா. அப்போது நமக்கு என்ன டைமுக்கு வேணும், நைட்டு 9 மணிக்கு அந்த டைமிங் தான் வேணும். அப்போது காலையில் 10 மணிக்கும் நைட்டு 10 மணிக்கும் 12 ஹவர்ஸ்னா அப்போ இதுலேருந்து 1 ஹவர் நம்ம கழிச்சா நமக்கு என்ன கிடைக்கும், நைட்டு 9 மணிக்கு கிடைக்குமா, 9 PM கிடைக்கும். அப்போது 12:00 ஒன்று கழிச்சா 11 சரிங்களா. இங்கே எத்தனை நிமிஷம் இருக்குது, 15 நிமிஷம் இருக்குங்களா, அப்போது 15 நிமிடங்கள் அவ்வளோதான். ரொம்ப ஈஸி தான். நம்ம என்ன பண்ணுவோம், இன்னொரு வேலையும் நம்ம சொன்னோம் இல்லையா ஸ்டார்டிங்லே, இங்கே காலையில் 10 மணினா அப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த டைம் வரைக்கும் ஒன்று கவுண்ட் பண்ணோம், 11:00, 12:00, 1 மணி அப்படி கவுண்ட் பண்ணாலுமே நமக்கு கரெக்டான ஆன்சர் கிடைக்கும். என்ன ஒன்று, நீங்கள் அப்படி கவுண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைம் அதிகமாகிடும், உங்கள் நீங்கள் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் கண்டுபிடிக்கிற டைம் அதிகமாகிடும் அவ்வளோதான். ஆனால் ஆன்சர் கண்டுபிடிச்சிருவீங்க, ஆனால் டைம் கொஞ்சம் அதிகமாகிடும் ஓகேங்களா. ஸோ கொஞ்சம் இப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா. இது இப்படி ஈஸியாக சால்வ் பண்ணி நம்ம டைம் சீக்கிரமாக சால்வ் பண்ணிவிட்டு அடுத்த கொஸ்டின் மூவ் ஆகிடலாம் ஓகேங்களா. அப்போது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன, ஆப்ஷன் சி சரிங்களா. இதுதான் 11 மணி. அப்போது அந்த பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மனிதன் வந்து பார்த்தீங்கன்னா
திண்டிவனத்திலிருந்து காலைல 10 மணிக்கு புறப்பட்டாரு, திருநெல்வேலி வந்து நைட்டு 9 மணி அப்படிதான் கணக்கு. ஓகேங்களா, இது 24 ஹவர்ஸ் ஃபார்மேட்டில் இருக்கு. நைட்டு 9 மணி 9:30க்கு போய் சேர்ந்துட்டாரு. ஓகேங்களா, 9:30க்கு வந்து போய் சேர்ந்துருக்காரு பிஎம். ஓகேங்களா, அப்படின்னா மொத்த பயணம் என்னது 11:15. சரிங்களா, 11 hours 15 minutes. அப்போ இதுதான் ஆன்சர். ஓகேங்களா, இந்த கொஸ்டனுக்கு இதுதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, கொஸ்டின் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 136. சரிங்களா, 136. 1500 grams, அதாவது 1500 grams இஸ் ஈக்குவல் டு, அதாவது 1500 கிராம் எதற்கு சமமானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ஆப்ஷன்ஸு, அதாவது கிலோகிராம் அந்த கணக்கில் கொடுத்துருக்காங்க, இங்கே வெறும் கிராம் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இந்த கிராம் வந்து எத்தனை கிலோ எத்தனை கிராமுக்கு வந்து சமம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு யூனிட் கன்வர்சேஷன் தெரியணும். அதாவது 1000 கிராம், ஓகேங்களா, 1000 கிராம் ஈக்குவல் டு எத்தனை கேஜி, 1 kgன்னு நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா, அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 1500 கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இது ரெண்டாக பிரிச்சுக்கலாம். அப்போது 500 கிராம் ஈக்குவல் டு 0.5 kgன்னு சொல்லுவோம். சரிங்களா, அதாவது 1/2 kg. ஓகேங்களா, அப்போது இந்த 1500 கிராம் எதற்கு சமமானதுன்னு கேட்டிருக்காங்கல்ல, அப்போது இது எதுக்கு சூட் ஆகும் பாருங்கள். இந்த ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 kg, 1 kg 5 கிராமா, இல்லை 10 kg 5 கிராமா, இல்லை 100 kg 5 கிராமா, இல்லை 1 kg 5 கிராமா. ஆப்ஷன் டி தான் சரியான விடை. ஓகேங்களா, ஆப்ஷன் டி. அதாவது கொடுத்துருக்குற அந்த 1500 கிராம் வந்து பார்த்தீங்கன்னா 1 kg. சரிங்களா, இப்போ 1000 கிராம்னா 1 kg ஆச்சுங்களா, அப்போ 1 kg 500 கிராம். சரிங்களா, அப்போ 500 கிராம். இவங்க இந்த ஃபார்மேட்டு தான் கொடுத்துருக்காங்க, அதாவது கேஜி ஃபார்மேட்டு கிராம் ஃபார்மேட். ஓகேங்களா, அங்கே பாருங்கள் கேஜி கிராம் இந்த ஃபார்மேட்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இப்படியும் எழுதலாம், இது வந்து இப்படி சொல்கிறோமா, அதுக்கப்புறம் இதை வந்து இப்படியும் எழுதலாம், அதாவது 1.5 kg இப்படி கூட கொடுக்கலாம் சப்போஸ் ஆன்சர் வந்து. ஆனால் இப்போ இந்த ஃபார்மேட்டுக்கு வந்து இங்கே ஆப்ஷன்ஸ் கிடையாது. சரிங்களா, இங்கே வந்து ஆப்ஷன்ஸ் கிடையாது. ஆனால் இவங்க கொடுத்துருக்குற ஆப்ஷன்ஸ் என்னென்னா கேஜி கிராம், கேஜி கிராம் அப்படின்னா கொடுத்துருக்காங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இப்படியுமே வந்து சப்போஸ் ஆப்ஷன்ஸில் கொடுத்து கேட்கலாம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1.5 kgன்னு சொல்லலாம், ஆனால் அங்கே கொடுத்துருக்குற ஃபார்மேட்டு கிலோ கிராம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதனால நம்மளுக்கு என்ன ஆன்சரு, இப்போ கொடுத்துருக்குற அந்த 1500 கிராம்ன்றது 1 kg 500 கிராம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ ஆன்சர் வந்து இதுதான். சரிங்களா, யூனிட் கன்வர்ஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர், 136 கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, 1 kg 500 கிராம், இதுதான் 1500 கிராம்க்கு சமமானது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் பாருங்கள், அதாவது எவ்ரிடே 55 liters ஆஃப் வாட்டர் இஸ் ஸ்ப்ரேட் இன் த கார்டன், வாட்டர் ஸ்ப்ரேட் இன் 3 weeks இஸ், அதாவது தமிழில் படிங்க, ஒரு தோட்டத்தில் ஒவ்வொரு நாளும் 55 liters தண்ணி தெளிக்கப்படுகிறது. சரிங்களா, 55 liters, அதாவது 55 liters ஒரு நாளைக்கு. சரிங்களா, பர் டே அப்படின்னா 3 வாரத்திற்கு தெளிக்கப்படும் தண்ணீரின் அளவு. சரிங்களா, அப்போ 3 வாரத்திற்கு வந்து எவ்வளோ தண்ணீர் தெளிச்சிருப்பாங்க, ஒரு நாளைக்கு 55 liters, அப்போ 3 வாரத்துக்குன்னா இங்கே 4 கணக்கு சொல்லியிருக்காங்களா, அந்த 3 வாரத்துக்கு நம்ம என்ன பண்ணணும், 4 கணக்கு மாற்றிக்கணும். அப்போ 1 வாரத்துக்கு, அதாவது 1 weekக்கு எத்தனை நாள், 7 days. சரிங்களா, 7 days. அப்போ 3 weekக்கு எத்தனை நாள், 7 × 3 21 days. ஓகேங்களா, இப்போது கொடுத்துருக்கு அந்த 3 வாரம். சரிங்களா, ஒரு நாளைக்கு 55 liters தண்ணி, அப்போ 3 வாரத்துக்கு எவ்வளோன்னு கேட்குறாங்க, 3 வாரத்துக்கு எத்தனை நாள், 21 நாள். அப்போ 1 நாளைக்கு 55 liters தண்ணிங்களா, அப்போது டோட்டல் வாட்டர், சரிங்களா, எவ்வளோ வாட்டர் வந்து தெளிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 3 வாரத்துக்கான நாள் என்னது, 21. சரிங்களா, 1 நாளைக்கு எவ்வளோ தண்ணி தெளிக்கிறாங்க, 55 liters. சரிங்களா, இப்போ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். அப்போ 21 55 மல்டிப்ளை பண்ணணும், 21 × 55. ஓகேங்களா, இப்போ இது 5 வால மல்டிப்ளை பண்ணணும்னா கிடைக்கும், 5 × 2 = 10. அகைன் 5 வால நம்ம மல்டிப்ளை பண்ணணும், அதே தான் 105. அப்போது இதை நம்ம ஆட் பண்ணுறப்போ 5
இது ஒரு அஞ்சு, இது ஒரு ஒன்று, இது ஒரு ஒன்று. அப்போது 11 அதாவது 1105 சரிங்களா, 1155 சரிங்களா, 1155 எங்கே இருக்கு, ஆப்ஷன் சியில் இருக்கு சரிங்களா, ஆப்ஷன் சி. அப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னது, 1155, 1155 லிட்டர் சரிங்களா. இதுதான் மொத்தம் மூணு வாரத்துக்கு தேவைப்படுற தண்ணீரின் அளவு, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிளான கொஸ்டின் தான், ஃபஸ்ட்டு கொஸ்டின் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு நாளைக்கு கொடுத்துருக்காங்க 55 லிட்டர் சரிங்களா, அப்போ மூணு வாரத்துக்கு கேட்டிருக்காங்க. அப்போ அந்த மூணு வாரத்தை ஃபஸ்ட்டு நாளாக மாற்றிக்கோங்க, ஒரு வாரத்துக்கு 7 நாள், அப்போ மூணு வாரத்துக்கு 21 நாள் சரிங்களா. அப்போ ஒரு நாளைக்கு 55 லிட்டர் தண்ணி, 21 நாளைக்கு 21 × 55, அப்போ 21 × 55 மல்டிபிளை பண்ண நம்ம என்ன கிடைக்குது, 1155 கிடைக்குது. அப்படி தான் சிம்பிளாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா. ஓ இந்த 137வது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, 1155 லிட்டர் தண்ணீர் தேவைப்படுகிறது ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் பாருங்க, இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான், 138வது கொஸ்டின். த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த சக்சஸர் அண்ட் ப்ரீ டிசஸர் 7737 இஸ் ஓகேங்களா. அதாவது என்ன கேட்குறாங்கன்னா, 7737 என்ற எண்ணிற்கு பிந்தைய மற்றும் முந்தைய எண்ணிற்கு உள்ள வித்தியாசம் சரிங்களா. இந்த நம்பருக்கு பார்த்தீங்களா, இந்த நம்பருக்கு பிறகு வர நம்பருக்கும் இந்த நம்பருக்கு முன்னாடி இருக்கிற நம்பருக்கும் வித்தியாசம் கேட்குறாங்க. இப்போ இந்த நம்பருக்கு பிறகு வர நம்பர் என்னது, இது 7737, அப்போது 7738 தான் இதுக்கு நம்பருக்கு பின்னாடி வர நம்பர். ஸோ இந்த நம்பருக்கு முன்னாடி வர நம்பர் என்ன ஓகேங்களா, முன்னாடி ஒரு நம்பர் பார்த்தீங்கன்னா இது 7737, அப்போ 7736 ஓகேங்களா. இது பிந்தைய நம்பர்னா 7738 சரிங்களா. இதாக ரெண்டுத்துக்கும் உள்ள அந்த நம்பர் ஓகேங்களா. அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம கழிக்கணும் ஓகேங்களா. அப்போ ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் தான் கேட்குறாங்க. அப்போ 7738 7736 உள்ள வித்தியாசம் என்னன்னா ரெண்டு தான், ஏன்னா 8-6 கொஸ்டின் ரெண்டு, அவ்வளோதான் வேறு எதுவும் கிடையாது. சிம்பிளான கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. இந்த நம்பர் 7737 என்ற நம்பருக்கு பிறகு இருக்கிற நம்பருக்கும் அதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பருக்கும் உள்ள வித்தியாசம் தான் இதோட ஆன்சர். அப்போ ஆன்சர் சி தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர் ரெண்டு ஓகேங்களா. ஆப்ஷன் சி ரெண்டு தான் இருக்க கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிளான கணக்காக தான் இருக்கும். கொஞ்சம் ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணி எவ்வளோ அளவுக்கு சீக்கிரமாக நம்மளால் அந்த டைமிங் சேவ் பண்ண முடியுமோ, குயிக்காக சால்வ் பண்ண முடியுமோ, அழகாக சால்வ் பண்ணிட்டு அடுத்தடுத்த கொஸ்டின் நம்ம மோஸ்ட்லி எல்லா கொஸ்டின்ஸும் அட்டன் பண்ணுற மாதிரி நம்ம டைம் வந்து சேவ் பண்ணிக்கணும் ஓகேங்களா. ரொம்ப சிம்பிளாக தான் கேட்பாங்க, ரொம்ப காம்ப்ளீட்லாம் கேட்க மாட்டாங்க, 10th standard தானே, சிம்பிளாக தான் கேட்பாங்க. அதனால் ஓரளவுக்கு நம்ம இந்த மாதிரி பழகி வச்சுக்கிட்டா ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணி பார்த்துட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்ட் 1, பாகம் 1 கொஸ்டின்ஸ், அதுக்கான முக்கியமான கீ பாயிண்ட்ஸ், குறிப்புகள் மற்றும் இதோட விடைகள் ஓகேங்களா. நம்ம பாகம் 2 வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.